பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் எங்க போறேன்? இன்னும் நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. மீனா, ஒருவேளை 6 மாசத்துல நான் செத்துருவேன்னு நீ சொன்ன போய் உண்மையா இருந்தா கூட எனக்கு ஒன்னும் ஆகாது. இது வைரம் பாஜ உடம்பு. ஆனா நம்ம பொய் சொன்னதா யாருக்கு தெரியாதே. பாட்டி நினைச்சு நீ கவலைப்படாத, நான் கொடுக்கற இந்த ஆக்டிங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி என்னால வேலை செய்யாம இருக்கவே முடியாது மீனா. இப்ப என்ன உங்களுக்கு வேலை செய்யணும் அவ்வளவுதானே? நீங்க வாங்க என் கூட. எங்க மீனா? மனசு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாட்டி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன மீனா, நான் கூட கோயிலுக்கு வந்துட்டா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார் சாப்பாடு செய்யறது? கஸ்தூரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. கஸ்தூரி சம்சாதான் என் ரோசக்கார மக சாப்பிட மாட்டானே. பாட்டி நேத்து சாப்பிட்டாரு இல்ல பாட்டி, அது அப்படியே பழக்கப்படுத்தி தினமும் சாப்பிட வச்சிருவோம். நீதானே விட்டு பிடிக்கலான்னு சொன்ன பாட்டி. அது கஸ்தூரி அம்மாக்காகவும் ரேவதி அம்மாக்காகவும் அவங்க மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு சொன்ன. ஆனா இப்போதைக்கு அவங்கள விட்டா பிடிக்க முடியாது. இங்க பாருங்க, இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கூட்டு குடும்பத்தோட பந்தமும் பாசமும் எப்படி இருக்குன்னு முழுசா உணர வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்களாவே பிரிவை தாங்கிக்க முடியாம ஒன்னா இருந்துப்பாங்க பாட்டி. அதுவும் சரிதான் மீனா. சரி, நீங்க வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி வா, போலாம். குட் மார்னிங். ஐயோ ஐயோ, என்ன பயந்துட்டீங்களா? என்ன ராம் இது? குட் மார்னிங். அப்படி ஓட்டணுமா? ஏ குட் மார்னிங் வேணாமா? வேணாம்னா திருப்பி கொடுத்துரு. இங்க பாரு ராம், நானும் பாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. கோயிலுக்கு தானே? வாங்க நான் கூட்டிட்டு போறேன். ஒன்னும் தேவையில்ல, நாங்களே போய்க்கிறோம். நான் ஜம்முன கார்ல கூட்டிட்டு போறேன். வேணாம், நாங்க காத்தோட்டமா எங்க ஸ்கூட்டிலேயே போய்க்கிறோம். மீனா, ஸ்கூட்டர்ல போனா வெயில் அடிக்கும், ஸ்வெட்டிங் வரும், தலை சுத்தும், மயக்கம் வரும். இங்க பாரு, கருகி கருவாடானாலும் பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் போய்க்கிறோம். பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி. மீனா, ராமும் வரட்டும். மீனா வேண்டாம் பாட்டி, இவனுக்கு வர வர சேட்டு ரொம்ப அதிகமா போயிடுச்சு, ஓவரா வாலாட்டிட்டு இருக்கான். யாரு? நானா? நீயேதான் பாட்டி. மீனாக்கு தான் என்ன பத்தி தெரியாது. என்ன சின்ன வயசுல தங்கம் வைரம் சொல்லி கொஞ்சம் இல்ல, உனக்குமா தெரியாது? நேத்து ராத்திரி என் ரூமுக்குள்ள வந்து மீனாவ உரசிட்டு இருந்தல, அப்பவே இந்த தங்கத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டேன். பாட்டி நீங்க வாங்க பாட்டி. மீனா மீனா, ப்ளீஸ் மீனா மீனா மீனா, நானும் வரேன் மீனா. நான் சேட்டப் பண்ணாம நல்ல பையனா இருக்கேன். ராம், நாங்க கோயிலுக்கு எதுக்காக போறோம்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டே. கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடுதானா? எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடுதான் போவாங்க. ஆனா நாங்க சாமி கும்பிட மட்டும் போல, அந்த கோயில்ல இருக்கிற ஒரு சாமியார பாக்க போறோம். சாமியாரா? சாமியாரவா? ஏமினா, இப்ப எதுக்காக நம்ம அவரை போய் பாக்கணும்? மீனா, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சாமியார் உன்னை வர சொன்னாரா? இல்ல, இந்த வீட்டுல எதனா பிரச்சனையா? பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். மீனா, நீ முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நீ சாமியார பாக்க போறன்னு சொல்றப்ப என் ஈர கொலையெல்லாம் நடுங்குது. அது வந்து பாட்டி, அம்மாவோட தலை கீழே விழுந்துருச்சு. Thank you.
ஐயோ, தாலி கலண்டு விழுந்துருச்சா? பாட்டி, தாலி கலண்டு விழுந்ததா? ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க?